இந்தியா வந்துள்ள வங்கதேஷ் அணி ரெண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் பங்கேற்று விளையாடிட்டுமே இருக்காங்க பாகிஸ்தான் அப்படின்ற வந்த வங்கதேஷ் அணி முதல் டெஸ்ட்ல இந்தியாவுக்கு எதிராக அடுத்தடுத்து விக்கெட்டுகளை கைப்பற்றி இதனால பின்னடைவு ஏற்பட்ட நிலையில அஸ்வின் ஜடேஜா ரெண்டு பேருமே சேர்ந்து பெரிய பார்ட்னர்ஷிப் அமைத்ததால இந்தியா நூத்தி நாற்பத்தி நாலு என்பதுல இருந்து முன்னூத்தி எழுபத்தி அப்படின்ற ரன்களை எட்டியது அடுத்து வங்கதேஷ் அணி நூத்தி ரன்களுக்கு சுருண்ட நிலையில தொடர்ந்து இந்தியா பாத்தீங்கன்னா இருநூத்தி எண்பத்தி ஏழு ரன்கள் ஆறுக்கு அறிவித்து ஐநூத்தி பதினைந்து ரன்களை இலக்காக நிர்ணயம் செஞ்சாங்க இறுதியில பாத்தீங்கன்னா இருநூத்தி ரன்கள் வித்தியாசத்துல வெற்றியுமே பெற்றாங்க இதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது டெஸ்ட் போட்டி கான்பூர்ல செப்டம்பர் இருபத்தி தேதி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இந்த நிலையில இந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டிக்கான இந்திய அணி தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கு முதல் டெஸ்ட் போட்டியில இடம்பெற்ற வீரர்கள் அப்படியே இரண்டாவது டெஸ்ட் போட்டியிலுமே விளையாடுவாங்க அப்படின்னு நம்ம பிசிசிஐ சிசிஐ அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க இந்திய அணியுடைய இரண்டாவது டெஸ்ட்ல ரோஹித் சர்மா யசஸ்வி ஜெய்ஸ்வால் சுப்மன் கில் விராட் கோலி கேஎல் ராகுல் ரிஷப் பண்ட் ரவீந்திர ஜடேஜா ரவிச்சந்திரன் அஸ்வின் பும்ரா ஆகாஷ் தீப் முகமது சிராஜ் சர்பராஸ் கான் அக்சர் பட்டேல் குல்தீப் யாதவ் துரு ஜோரால் யாஷ் தயால் சோ இவங்க தான் பாத்தீங்கன்னா ரெண்டாவது டெஸ்ட் போட்டிலுமே கலந்து கொள்ள இருக்காங்க சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரெண்டாவது போட்டியிலுமே இந்தியா வெற்றி பெறுதா அப்படின்றத இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட்ஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க